தாவிக்கம் மாநாடு நடைபெறும் திடலுக்குள் காலை முதலே தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தலையில் நாற்காலிகளை வைத்து தொண்டர்கள் அமர்ந்திருக்கும் காட்சி வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொண்டர்கள் காலை முதலே இந்த மாநாட்டிற்காக குவிந்து வருகிற நிலையில் இந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தாவேக்கா மாநாட்டு மேடைக்கு நடிகர் விஜய் தாவேக்காவின் மாநில தலைவராக 5 மணிக்கு வருகை தருவார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஆர்வத்தோடு வந்த தொண்டர்கள் அதிகாலையிலேயே முண்டியடித்துக் கொண்டு உள்ளே சென்று அமர்ந்து கொண்டார்கள். முக்கியமாக விஐபிகள் அமரக்கூடிய பகுதி, பெண்கள் அமரக்கூடிய பகுதி என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எங்கே இருக்கை கிடைக்கின்றதோ அங்கே அமர்ந்து கொள்வோம், 5 மணி நடிகர் விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே வெயில் அடித்தாலும் பரவாயில்லை என்று சென்று இருக்கைகளில் அமர்ந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1/3 இருக்கைகள் நிரம்பிவிட்டன. 50,000 இருக்கைகளில் கிட்டத்தட்ட 20,000க்கும் கூடுதலான இருக்கைகள் நிரம்பிவிட்டன. தற்பொழுது விக்கிரவாண்டியில் வெயில் அடிக்க தொடங்கி இருக்கின்றது. கடுமையான வெயில் காரணமாக இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அருகில் இருக்கக்கூடிய நாற்காலிகளை எடுத்து தங்களுடைய தலைக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வகையில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல மாட்டோம். ஒருவேளை மாநாட்டு திடலை விட்டு வெளியில் சென்று மீண்டும் வர நினைத்தால் கண்டிப்பாக இருக்கை கிடைக்காது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இருக்கைகளை விட்டு எந்திரிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். வெயிலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. வெயில் காரணமாக தங்களுக்கு நிழல் கிடைக்க வேண்டும் என்பதால் அருகில் இருக்கக்கூடிய நாற்காலிகளை எடுத்து நிழலுக்காக தலைமீது வைத்துக் கொண்டு 100 கணக்கில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நாற்காலிகள் ஒரு கட்டொழுங்குடன் போடப்பட்டிருந்தன வரிசையாக. ஆனால் அதிகாலையில் உள்ளே புகுந்த தொண்டர்கள் நாற்காலிகள் வரிசையாக இருந்த நிலையில் அவற்றையெல்லாம் சிதறடித்து விட்டார்கள். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயவு செய்து வெயில் தாழ்ந்தவுடன் வரலாம், 3 மணிக்கு பிறகு எழுந்து செல்லுங்கள் என்று சொன்னாலும் கூட விடாப்பிடியாக அவர்கள் தொடர்ந்து இருக்கைகளில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாநாட்டை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடாக நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். 50,000 இருக்கைகள் வரை மாநாட்டு திடல் முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் அதற்கும் கூடுதலானவர்கள் லட்சக்கணக்கில் வருவார்கள் என்ற காரணமாக தற்பொழுது எல்இடி திரைகளும் கூடுதலாக அமைக்கப்பட்டு வருகின்றன. அதிகாலை முதலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லாமல் இருக்கின்றார்கள். வெயிலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. வெயில் தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து 4-5 மணி நேரம் வெயிலில் அமர்ந்திருந்தால் என்னதான் திடகாத்திரமாக இருந்தவர்களாகவும் கூட தொடர்ந்து வெயிலில் அமர்ந்து வியர்வை வெளியேறும் பொழுது நீர்ச்சத்து குறைபாடும் மயக்கம் போன்றவை எல்லாம் ஏற்பட்டுவிடும். எனவே முன்னெச்சரிக்கையாக 300க்கும் கூடுதலான மருத்துவ குழுவினர் அதே மைதானத்தில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். யாரேனும் மயங்கி விழுந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையை வழங்குவதற்கான அனைத்து மருத்துவ முறைகளும் தயாராக இருக்கின்றன. செவிலியர்கள் தொடர்ந்து பணியில் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் செவிலியர்களை எல்லாம் கூடுதலாக அழைத்து வந்திருக்கின்றார்கள். மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை வழங்க வேண்டும், ரத்த அழுத்த குறைபாடு ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஆங்காங்கு 500 லிட்டர், 1000 லிட்டர் என்று தண்ணீர் பானைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தண்ணீர் தொட்டிகள் என்றாலும் கூட உள்ளே வரக்கூடியவர்களுக்கும் 1 பாட்டில் தண்ணீர் வழங்கப்படுகின்றது. இருந்தும் தொடர்ந்து மாநாட்டு திடலில் அதிக வெயில் அடிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் விடாப்பிடியாக அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கின்றார்கள். எழுந்து சென்றால் இடம் கிடைக்காது. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில தலைவராக முதல் முறையாக அரசியல் உரையாற்ற இருக்கின்றார். எனவே அவர் நடந்து வரக்கூடிய அந்த 800 மீட்டர் நீளம் கொண்ட ராம்ப் வாக் பகுதி என்று சொல்லப்படும் உயர் நடைபாலத்தின் அருகில் அமர்வோம் என்று பலர் காத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை விட்டு அகர்ந்து சென்றால் அவர்கள் சென்றவுடன் உடனடியாக அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய வகையில் தொண்டர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த ராம்ப் வாக் பகுதியில் நடிகர் விஜய் நடந்து செல்லும் பொழுது அவரை அருகில் நின்று பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகாலையிலேயே தாங்கள் கிளம்பி வந்ததாக சொல்லி தொடர்ந்து இங்கு தொண்டர்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். விழுப்புரம் விக்கிரவாண்டியினுடைய இந்த வீசாலை பகுதி முழுவதும் லட்சக்கணக்கான விஜயின் தொண்டர்களால் நிரம்பி காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகள் சாலை முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. கார்களில் வெற்றிக் கழகத்தின் கொடி கட்டப்பட்டு கார்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. பார்க்கிங் பகுதியை பொறுத்தவரை தென் மாவட்ட வாகனங்களும் மேற்கு மாவட்ட வாகனங்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் முழுவதுமாக நிரம்பிவிட்டன. அதே நேரம் சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் இன்னும் சற்று கூடுதலாக நிறுத்த முடியும் என்ற அளவில் அதற்கான இடவசதிகள் இருக்கின்றன. பார்க்கிங்கிற்கு கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கும் கூடுதலான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட பார்க்கிங் தற்பொழுதே நிரம்பிவிட்டது. 12 மணிக்கு மேல் வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங்குக்குள் நிறுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து IG, 3 DIG, பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த கிட்டத்தட்ட வட மாவட்டங்களின் பெரும்பாலான மாவட்டங்களுடைய
நம்முடைய காவல் கண்காணிப்பாளர்கள் என்று ஒரு பெரும் காவல் உயரதிகாரிகள் பட்டாளமே அங்கு கலவரத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடாமல் வந்து நிற்கக்கூடிய வாகனங்களுக்கு போதுமான இடம் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் யோசிக்கப்பட்டு வருகின்றது. 11:12 உள்ளாக மாநாட்டினுடைய இருக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வகையில் இந்த தொடர்ந்து வரக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் வெயில் காரணமாக ஒரு சிலர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் கூட ஒரு சில இளம் பெண்கள் கூட இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்று இருக்கைகளில் தொடர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நிர்வாகிகள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான சென்றுவிட்டு சற்று நேரம் கழித்து வாருங்கள், 2 மணிக்கு பிறகு வெயில் தாழ்ந்த பிறகு பார்க்கிங்கில் சென்று உங்களுடைய வாகனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், அனைவருமே பேருந்தில் தான் வந்திருக்கின்றீர்கள், எனவே பேருந்தில் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் புறப்பட்டு செல்லவில்லை.